இந்த மன ஆரோக்கியம் அதுதான் சுகம்னு சொல்கிறோம். மன ஆரோக்கியம் கெட்டுச்சுன்னா சுகவீனம், சுகவீனம்னா என்ன மன ஆரோக்கியம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்மளாம் என்ன சொல்லி வச்சுட்டாங்க ஆன்மீகத்தில், எண்ணம் போல் வாழ்வு, மனம் போல் வாழ்வு சொல்லிட்டாங்களா. அப்போ எண்ணத்தை தூய்மையாக்க வேண்டியது நம்ம எல்லாருடைய கடமையாக. எண்ணம் போல் வாழ்வுன்ட்டாங்களே, ஒரு நெகட்டிவ் தாட் வருது, அது சரி பண்ணுறதுக்கு சரி பண்ணி ஒன்று, அது செய்யலாம் வளர்ந்துட்டு என்ன பண்ணுறது, பயம் வந்துடுது. எண்ணம் போல் வாழ்வுங்கிறோம். அப்போ எண்ணமே நமக்கு நல்லா இல்லையே. இப்போ வந்து ஞானின்னா நம்ம என்ன நினச்சிட்ருக்குறோம், முக்காலம் உணர்ந்தவர் தான் ஞானிங்கிறோம். அது மட்டும் இல்லை, அடுத்தவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியணும். நம்ம மனசில் நம்ம என்ன நினைக்கிறோங்கிறதே நம்மளால் தெரிஞ்சிக்க முடியல, அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனால் என்ன நினைக்கிறோம், இது பிறக்கிறவங்க என்ன நினைக்கிறான் உண்மையில் அப்படி நம்ம தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகுங்க, மிகப்பெரிய போராட்டமாயிடும் வாழ்க்கையே. ஆண்டவா சீக்கிரமா மழை பெய்யணும். அம்மா உங்களை மாதிரி நல்ல மனசுக்காரங்க இருக்கிற வரைக்கும் நிச்சயமா மழை பெய்யுமா? பெய்யும். இப்போ நம்ம மற்றவங்க மனசில் என்ன இருக்குது தெரியாததுனால நம்ம ஜாலியாக இருக்கிறோம். நமக்கு எதிர்ப்பு இருக்கிறவங்களுடைய மனசில் மட்டும் என்ன இருக்குது தெரியாது என்ன ஆகிடும், டேய் இப்படிதான் நீ நினைக்கிறியா, ஐயோ நான் நினைக்கிறா தன்னால் வருது, மிகப்பெரிய போராட்டம் ஆகிடும். அப்போ நம்முடைய எண்ணம் என்பது நமது கட்டுப்பாட்டில் இல்லை. நம்ம கட்டுப்பாட்டில் இருந்தால் நம்ம நினச்சோமா நம்ம நினச்சிக்கலாம். எண்ணம் போல் வாழ்வுன்னு சொல்லிட்டோம், அப்போ எண்ணமே என் கட்டுப்பாட்டில் இல்லையே, எப்படி வாழ்வு என் கட்டுப்பாட்டில் இருக்கும், அப்போ எண்ணத்தை எப்படி சரி பண்ணுறது? இங்கே ஒரு விஷயம் என்னென்னா, உங்ககிட்ட வந்து எண்ணத்துக்கு ஆற்றல் உண்டா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம், உண்டு. ஆன்மீகத்தில் அப்படி தான் சொல்லியிருக்காங்க, நினைத்ததை சாதிக்க முடியும், எண்ணத்தை வலுவாக்கு அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லி என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, எண்ணத்தை வலுவாக்குறதுக்காக வலுவாக்கணுன்னு என்ன ஆச்சுன்னா, இதெல்லாம் நினைச்சிடாத நடந்துருக்கும் போது எதை எல்லாம் நினைக்கூடாதுங்கிறாங்களோ அது மட்டும் தான் எண்ணமே வருது. ஐயோ நான் நினச்சதெல்லாம் நடக்குதுங்க அப்படியா, ஜாலி தானே இல்லைங்க, நான் எனக்கு திடீர் என் குழந்தை அவனுக்கு இது உடம்பு கட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன் உடம்பு கெட்டு போயிடுது, என் ஃப்ரெண்டுக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அவனுக்கு ஆகிடுது, இப்படி ஆகிடுமோ இது ஆகிடுமோ நினைக்கிறேன் வந்துடுது, அப்படி என்ன ஆகிடுதுங்க, மிகப்பெரிய போராட்டமே அதுதான். எதெல்லாம் வேணாங்கிறோம் அதெல்லாம் நடக்குதுங்க. நீங்கள் வேணானாலும் வேணுனாலும் எதை நினைக்கிறீங்களோ அது நடக்குதுங்க. என்ன என்ன ஆகும், இது மாட்டிக்கிட்டவங்க தான் பல பேர் இருக்காங்க. நம்முடைய கவுன்சிலிங் ஃபோன் பண்ணுறவங்க எல்லாருமே எண்ணத்துக்கு ஆற்றல் உண்டுங்க, எனக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க, நான் ஆற்றல் இல்லைங்க என்னை ஐயாவும் சொல்லி கொடுத்துருக்காங்க எண்ணத்துக்கெலாம் ஆற்றல் கிடையாது, அதனால் உங்களை மீறி வரக்கூடிய எண்ணத்தை இப்படிலாம் வந்துட்டு போட்டு விடுங்க என்னை, இல்லை இல்லைங்க, ஒரே எண்ணத்தை தொடர்ந்து 29 தடவை நினைத்து விட்டால் அது செயலாக மலர்ந்து விடுமாம் அப்படின்னாங்க. சரி இந்த நாட்டின் பிரதமராக வேண்டும் என்று 29 தடவை என்னங்க, 29,000 தடவை நினைங்க, நீ யார் ஆகிறீங்கன்னு பார்த்தலாம் அப்படின்னு அவர் அது எப்படிங்க அப்படின்னாங்க. உண்மையிலே 29 தடவை நினச்சிங்கன்னா நடந்தது மாதிரி இருந்தால் எதுக்கு இவ்வளோ பிரச்சாரம், இவ்வளோ பல கோடி செலவு பண்ணிகிட்டு இருக்கணும், அவங்கவுங்க ரூமுக்குள்ளே உட்காந்து நினைக்கணுமே. அப்போ உண்மையிலே எண்ணத்துக்கு ஆற்றல் இல்லையா, எண்ணத்திற்கு ஆற்றலே கிடையாது. எப்போது எண்ணம் ஆற்றல் பெறுகிறது, எப்போது அந்த எண்ணத்தின் மீது அறிவு ஈடுபாடு கொண்டு அறிவாக சிந்திக்கிறதோ அப்போ தான் வந்து தாட் திங்கிங்காக மாறும்போது தான் அது எனர்ஜி ஆகும். வெறும் தாட்டாக இருக்கிறவர்களும் எனர்ஜியே கிடையாது, அதை திங்கிங்காக மாற்றும் போது என்ன ஆகுதுன்னா அது செயலை செய்யக்கூடிய ஆற்றலாக மாறுகிறது. இந்த சீக்ரெட் சீக்ரெட்னு ஒரு புக் இருக்குது பார்த்துருக்கீங்களா, அந்த புக்கை படித்து சின்ன குணமானவங்க பல பேர் இருக்காங்க. இது அது தப்புன்னு ஏன் சொல்கிறேன்னா, அது தப்புங்கிறத விட அது சரியாக புரிஞ்சிக்கலாம். அவங்க சீக்ரெட், என் எண்ணத்தை எனக்குள் விதைத்து பிரபஞ்சத்தில் பதிவிடுகிறேன், அது செயலாக மலர்கிறதுங்கிறாங்க. பல பேர் பார்க்குறேன், நான் ஒரு கார் நல்ல கார் வாங்கணும்னு நினச்சேன், என்ன பண்ணீங்க, கார் படத்தை நிறைய ஃபோட்டோலாம் வாங்கி ஒரு ரூம்குள்ளே ஒட்டிட்டு இந்த காரில் ட்ராவல் செய்கிறேன், ஏசி குழுவில் வென்றிருக்கிறது, இந்த காரில் பயணிக்கிறேன், இப்படியே பேசிகிட்டு இருக்காங்க, மனசுல நினச்சிட்டு இருக்காங்க, கடைசியில் அப்படியே தான் பண்ணிகிட்டு நமக்கு. ஆக்சுவலாக என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த எண்ணம் உங்கள் செயலை தூண்ட வேண்டும்.
ஒரு கார் வேணும்னு திங்க் பண்ணிட்டீங்கன்னா நம்ம இது எப்படி செயலாக்கணும், அப்போ நம்ம என்ன சம்பாதிக்கணும், கடன் வாங்காமல் வாங்கணும், கடன் வாங்கி இஎம்ஐயில் மாட்டிக்கூடாது, கடன் வாங்காமல் வாங்கினா எப்படி வேலை செய்யணும், எப்போ என்னால் வாங்க முடியும், எந்த கார் வாங்கணும், 5 லட்சம் ரூபாய்க்கும் கார் இருக்குது, 50 லட்சத்துக்கும் கார் இருக்குது, எந்த கார் வாங்கினா என்னால் கரெக்டாக சம்பாதிக்க முடியும், கரெக்டாக ஓட்ட முடியும் அப்படின்னு யோசனை பண்ணி அறிவை பயன்படுத்தி அந்த தாட் வந்து உங்கள் செயலை தூண்டி வெளியில் செயலாக மலரணும். வெறும் செயலை கொடுக்காத வெறுமனே தாட் எந்த ஒரு பலனையுமே கொடுக்காது. அந்த தாட் எல்லாமே இறந்த தாட். நீங்கள் வெறுமனே செயலை செய்யாமல் தாட் மட்டும் வேலைக்கே ஆகாது. இப்போ நம்ம இதனால தான் தாட்டோட சண்டை போட்டுட்ருக்காங்க. இப்போ ஒரு சின்ன வேலை தாகமாக இருக்குன்னா கூட நான் என்ன பண்ணணும், ஒருத்தர் தண்ணி கேட்கணும், வாயை திறந்தாவது கேட்கணும், இல்லை நான் எடுத்து போய் குடிக்கணும், நான் அதை உட்காந்துட்டு டம்ளர் வந்து விட்டது, தண்ணீர் நிரம்பி இருக்கிறது, கையில் எடுத்து குடிக்கிறேன், தொண்டை குழியில் ஜிலி ஜிலி என்று இறங்குகிறது, அப்படின்னா தாகம் தனியுமா? நினைப்பால் ஒன்றுமே கிடையாது. நம்ம செயலை நாம் செயல வேண்டும். செயல் புறம்தான் ரொம்ப முக்கியமான விஷயம். திட்டமிடுதல் என்பது பார்த்தீங்கன்னா, நீ ஒரு வினாடியில் திட்டமிடலாம், ஒரு வீடு கட்டணும்னு திட்டமிடுறது ஒரு வினாடியில் பண்ணிடலாம், அது செயல்படுத்துறதுக்கு கிட்டத்தட்ட 2 வருஷம் 3 வருஷம் ஆகலாம். அதனால் செயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். திட்டமிடுங்க, செயல் சார்ந்து திட்டமிடுங்க. மனதை நிர்வாகம் பண்ண வேண்டிய வேலை நமக்கு அங்கே கிடையவே கிடையாது. தாட் திங்கிங் இந்த ரெண்டு தான் மிக முக்கியமான விஷயம். தாட்டில் நமக்கு வேலையே இல்லை. எந்த தாட்டு தேவையோ அந்த தாட்டை திங்க் பண்ணி செயலாக வளர்த்தலாமே தவிர தேவையில்லாத தாட்டில் என்ன பண்ணலாம், அப்படியே விட்டுறலாம். நமக்கு அங்கே வேலையே இல்லை. சும்மா இருந்தால் போதும். ஏதோ ஆன்மீகத்தில் சும்மா இரு, நம்ம தேவையில்லாத தாட்டில் சும்மா இருக்கணும், தேவையான தாட்டை செயல்படுத்தணும், அவ்வளோதான் வேலையை தவிர தேவையில்லாத தாட்டை அப்புறப்படுத்துகிறேன், அதை பாசிட்டிவாக மாற்றுறேன் அப்படின்னு போராடுறது தான் எல்லா பிரச்சனையுமே காரணம். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் நவம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது. 8/11/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 10/11/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. ஞானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை, ஆனால் பொருளாதாரம் சார்ந்த புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடைய தியானம் தேவை. அதிலும் உடலை வருத்தி கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரம் கொடுத்து செய்யக்கூடிய தியானம் மிகச் சிறப்பு. அத்தகைய சிறப்பு வாய்ந்த 7 வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவதையாவால் நேரடியாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய www.sribagavath.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள். 9942219065 முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்.